वेंकटनाथार्यः कविताकिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत्गुरुपरम्पराये नमः. போன அதிகரணத்துல தத்பூதாதிகரணம் அப்படிங்கிற அதிகரணத்துல பதிதாளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்றத பத்தி விசதமாக நாலு சூத்திரங்கள் நாலு ஸ்லோகங்கள் அதை விவரமா பார்த்தோம். இப்போ பிரசங்கமா ஒரு அதிகரணம் வருது. என்ன அதிகரணம் அப்படின்னாக்கா தியானத்தை பத்தி பேச்சு வரவே இந்த உபாசனைகள்லாம் இருக்கு. இந்த உபாசனைகள்லாம் சில உபாசனை இருக்கு, உத்தீத உபாசனம்னு ஒண்ணு பார்த்துருக்கோம். அத யாரு அனுஷ்டிக்கணும், அதாவது பலத்தை அனுபவிக்க போறது யாரு உபாசகனோ அவன்தான் பலத்தை அனுபவிப்பான். ஆனால் அவனுக்கோசரம் அவனே பண்ணிக்கணுமா உபாசனத்தை, அல்லது வேற யாராவது பண்ணுவாளா அப்படின்னு சந்தேகம் வருது. இதுக்கெல்லாம் என்ன மூலம் அப்படிங்கறத பத்தி இப்ப முதல்ல பார்த்துடலாம். யாகங்கள் எல்லாம் பண்றார், யாகங்கள் எல்லாம் பண்ணச்ச அந்த யாகத்துக்கு எஜமானது திருப்ப அவர் என்ன பண்ணுவார்னாக்க பணம் எல்லாம் சம்பாரிச்சுடுவார். எல்லாத்தையும் பண்ணி கிரகணிய அங்கீகரிக்க வச்சு கிரகணி அவரும் சேர்ந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். பண்ணிட்டு இவாளை கூப்பிடுவார், ரித்விக்குகள் புரோஹிதாலெல்லாம் கூட்டு ரித்விக்குகளை கூட்டு அவளை வரிப்பா. வரிச்சு எனக்கு எங்களுக்கோசரம் உங்களுக்கு வந்து நாங்க சம்பாவனை பண்றோம், தட்சிணை சமர்ப்பிக்கிறோம், நீங்க வந்து இது மாதிரியாக யாகத்தை நடத்தி வைங்கோ, யாகத்தை நடத்தி வைங்கோ அப்படின்னுட்டு பிரார்த்திச்சுடுவாமானுடைய பத்னியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்திப்பார். அவன் ரித்விக்குகள் எல்லாம் சேர்ந்து அவ நடத்தி கொடுப்பார், எல்லாம் நடத்தி கொடுப்பார், சங்கல்பம் பண்ணி வைப்பா, எல்லாம் அவ பண்ணி வச்சுடுவார். இதுல ஒன்னே ஒண்ணுதான், இப்போ இவர் என்ன பண்ணணும், அவ சங்கல்பம் பண்ணி வைப்பா அதை பண்ணணும், எல்லாம் அவ நடத்தி வைப்ப, இவர் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், வேற ஒண்ணு ஒரு காரியம் கிடையாது. எதுவான இருக்கிறவர் இதான் காரியம். விரதங்கள் அவ சொல்லுவா எப்படி எப்படி இருக்கணும், முதல் நாள் உபவாசம் இருக்கணும், அஞ்சு நாள் எப்படி சோமயாகத்துல என்ன பண்ணணும், அவ வந்து பத்னி என்ன பண்ணணும், இந்த பர்த்தா என்ன பண்ணணும், எல்லாம் சொல்லுவா. அதை அத்தனையும் கேட்டு இவ நடக்கணும், இதான் கிரமம். அதனாலதான் உத்காத்திருக்கணும், அந்த கணம் இந்த கணம்லாம் உண்டு. அதுல அதுல உத்காத்திருக்கணும்ன்றத பிரதானமா உத்காத்தாவத்தில் உட்காண்டிருப்பார். அவருக்கு நிறைய பேர் உட்காண்டிருப்பா சாமவேதிகள். அவன்லாம் எப்ப எப்போ சாமகானம் பண்ணணுமோ அப்பாவா பண்ணுவா. இத மாதிரி ஒரு கிரமம் இருக்கும். எதிர்வேதத்தை சேர்ந்தவா, ரிக்வேதத்தை சேர்ந்தவா, சாமவேதத்தை சேர்ந்தவா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த யாகசாலையை பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிற பிராமணர் எல்லாம் இருக்கா பாருங்க, அதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால் ரொம்ப குறைவு. அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இவாதான் வந்து ஸ்மார்த்தால் தான் அதிகம். அவ எல்லாரும் நல்லா இருப்பாள், அழகா நல்லா யோக வேஷ்டி போட்டு சுரூபத்தோட எல்லாரும் நல்லா கவனம் பண்ணுவா. சமகானம் பண்றதோ மந்திர உச்சாரணம் பண்றதோ இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுலாம் நல்லா இருக்கும். இந்த கிரமம் வந்து அங்க இருக்குது. இந்த மாதிரியாக ஒரு கிரமம் பண்ணணும். அதனால இப்ப என்ன தெரிஞ்சிட்டோம், ஒரு யாகம் பண்ணணும்னாக்க எஜமானனும் பத்னியும் திரவியத்தெல்லாம் சம்பாதிக்கணும். திரவியத்தை சம்பாதிச்சு அதன் பிறகு நல்ல சௌத பிரக்கிரிய தெரிஞ்சின்றவன் அவளெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய யாகத்தை நடத்தி கொடுங்கோ, நீங்க தட்சிணையை வாங்கிக்கணும், வாங்கிட்டு எங்களுக்கு நடத்தி கொடுங்கன்னு பிரார்த்திக்கணும். இந்த பத்ததி அங்க இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில அவபத ஸ்நானம் பண்ணுவா. அவபத ஸ்நானம்னாக்க ஒரு நதி, நதிக்கு நதியில போய் எல்லாரும் போவா, எஜமானன்
எஜமான பத்னி ரித்துக்குகள் இன்னும் அந்த யாகசாலையில இருந்தவா எல்லாருமே சேர்ந்து அவபிரத ஸ்நானம் நடத்துவா. அந்த அவபிரத ஸ்நானம் தான் ரொம்ப விசேஷமானது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இது இருக்கு பாருங்கோ, நம்ம பவுண்டரைவர் ஆசிரமம் ஆண்டவன் ஆசிரமம் எல்லாம் ஏதோ பரமாகட்ட சுவாமிபுரம் வச்ச அதுக்காடியே நாங்க இருந்தப்போ அவன் என்ன பண்ணுவான்னாக்க பிருந்தாவனத்துல எழுந்துள்ள பண்ணிடுவா. பிருந்தாவனத்துல எழுந்துள்ள பண்ணிட்டு அதன் பிறகு நதிக்கு வரணும். நதியில வந்து அவன் திருதண்டம் வச்சுட்டு இருப்பா, அதுல இன்னொரு ஒரு தண்டம் தனியா ஒண்ணு நிற்கும், அந்த தண்டத்துல பவித்திரத்தை எல்லாம் மாட்டி வச்சுப்பா. அந்த ஒரு தண்டத்தை வந்து கையில எடுத்துருவா. இதா மூணு தண்டத்தோட கூடினதுதான் பிருந்தாவனத்துல ஏழப்படுவா. அதன் பிறகு அந்த ஒரே ஒரு தண்டம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வந்து ஸ்நானம் பண்ணுவா, ஆபிரத ஸ்நானம். அந்த ஒரு தண்டத்தை உடைப்பா, அது நதியில வந்து ஸ்நானம் பண்ணுவா. இதுக்கு பேர் ஆபிரத ஸ்நானம் பேர். இது ஒரு ஆச்சாரியர், ஒரு சன்னியாசி, அவரை பிருந்தாவனத்துல திருவடக்கம் பண்ணச்சு இது பண்றது. அது ஆனால் இங்க அப்படி இல்லை, யாகம் முடியிறது. யாகம் முடியச்சு அத்தனை பேரும் எல்லாம் வந்து இது பண்ணி எஜமானி எஜமானிய நித்த வச்சு எல்லாம் பண்ணி திருத்தம் பாடுவார். இந்த பத்ததி பிறந்து முடியணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பிரதானமா இருக்கிறது யாரு, ரிச்சுக்குகள் தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா. இந்த கிரமம் இப்ப இதுல என்ன ஒண்ணு ஒரு விஷயம் சொன்னோம், உத்காத்திருக்கணும் இருக்கு. அந்த உத்காத்திருக்கணும்ன்றது சமவேதிகள், அவன் அவுத்காத்திரம் பண்ணுவா. உத்காத்தாவனால பண்ணப்படுறதுனால அது அவுத்காத்திரம் அப்படின்னு பேர். ரொம்ப அழகா இருக்கும் அவ சாமன் சொல்றதே, நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் அதை கேட்கறது. இவாதான் அந்த உத்கீதம் யாகத்துல உத்கீத சாமாவ, உத்கீத சாமத்தை வந்து சொல்றவா அவாதான். அவாதான் சாமகானம் பண்ணுவா. அந்த இதை உத்காதா பண்றது, அதாவது ரித்துக்கு தான் அதுல வந்து நடத்தி வைப்பார். ஏன்னா அது யாகத்துல அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு, அதனால அவ அது பண்ற. இது வரையும் தான் எழுது. அதன் பிறகு என்னன்னாக்கா யாகத்திலேயே உத்கீத உபாசனம் சில பேர் பண்ற, யாகத்துக்கும் பண்ணலாம், இத மாதிரி பிரம்ம வித்தியைக்கும் பண்ணலாம். அதாவது யாருக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம், யாருக்கு தடை இல்லாமல் தான் ஆரம்பிச்ச ஒரு யாகம் கர்மா ஹோமம், இவைகள்லாம் தடை இல்லாம முடியணுமோ அவ வந்து இந்த உத்கீத வித்தியை பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கு. எதை வித்தியா கரோதி சத்தையா வர்றதா தடையில வீரியவத்தனம் பவதி. வீரியவத்தனம் எந்த தடை வந்தாலும் அதெல்லாம் போக்கடிச்சிடும். அப்படிப்பட்ட உத்கீத வித்தியை அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. இந்த உத்கீதத்தை யார் அனுஷ்டிக்கிறது? இப்போ உத்கீத உபாசனம் இருக்கு, இந்த உத்கீத உபாசனத்தை யார் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. உபாசனம் ஒண்ணு என்ன அர்த்தம், ஞான ரூபம், மனசுல தியானம் பண்றது. இது மனசுல தியானம் பண்ணி அதை நடத்துறது தானே. இப்ப இவ என்ன பண்ற, உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணணும் உத்கீதத்தை, அவ்வளவுதானே. ஓமித்யாத லட்சணம் உத்கீதம் உபாசித்த, இந்த பிரணவத்தையே உத்கீதமா நினைச்சுட்டு உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு கொடுத்தோம். சாந்தோக்கிய உபனிஷத் ஏதோ அதை உபாசனம் பண்ற. அது என்ன எப்படி பண்ணணும், மனசனால தியானிக்கணும்னு தானே. அதனால இப்ப யாரு பண்ணணும், எஜமானம் பண்ணணுமா அல்லது ரித்விக் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ ஏன்னா யாகங்கள் பண்ணச்ச அந்த உத்கீதத்தை கவனம் பண்றதுன்றது ஒரு ரித்விக், ஒரு உத்காத்தா, அவர் தான் வந்து இந்த கவனம் பண்ற. அதனால அவருக்கு தான் அங்க அதிகாரம் இருக்கு, ரித்விக்கு தான். அதனால அவரே இங்க பண்ணியாகணுமா, இதுவும் உத்கீதம் தானே, அதனால அவரே பண்ணணுமா. அதாவது அந்த உத்காத்தா இருக்கிற ரித்விக்கு அவரே பண்ணணுமா, அல்லது இது மனசுனால தானே நடக்கிறது, அதனால இவரே பண்ணலாமா, எஜமானனே பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷ
மோக்ஷம் என்ன சொல்றாய், எஜமானனே பண்ணிட்டோம், யாகத்துல என்ன அப்படின்னாக்கா, இப்ப வந்து பண்றவர் எஜுர்வேதியா இருப்பார், அங்க உத்தியதை தியானம் பண்ணணும்னாக்கா அது சமவேத தியானம் பண்ணாதான் பண்ண முடியும், இவருக்கு அது தெரியாது. அதனால இவர் என்ன பண்ணுவார், ஒரு சாமவேதியை உட்காந்து வச்சு அவர் பண்ண சொல்லிடுவார், அவர் அதை பண்ணுவார், அதனால அது சரி. ஆனால் இது இருக்குதே இந்த உத்கீத உபாசனன்றது சாமகானமா பண்ண போறேன், சாமகானமே அவர் பண்ணல, வேற என்ன பண்ற, மனசனால தான் தியானம் பண்ண போற. அது மட்டும் இல்லாமல் மீமாம்சகாலே சொல்ற சாஸ்திர படம் பிரயோக்தரி அப்படிங்கிறார், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மா, அந்த கர்மாவை யார் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு தானே பலன். இப்ப உத்தியத உபாசனம் பண்ணாக்க அவனுக்கு தான் பலன், யார் எதமானோ அவனுக்கு தான் பலன், அவனே அனுஷ்டிச்சுட்டு போட்டவன். யாகம் வந்தாக்க இவனால பண்ண முடியாது, உபாசனம் அதாவது கவனம் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம ரிச்சிக்க உட்காந்து வச்சிருக்கும், அந்த ரிச்சி பண்ணிட்டு போட்டோம் யாகத்துல உத்கீத கவனம் பண்றது அதெல்லாம். ஆனால் இந்த உபாசனம் பண்றதுன்றது மாத்திரம் ரிச்சுக்கு வேண்டாமே, இவனே பண்ணலாமே, ஏன்னா மானசிகமான காரியம், தானே தியானம் பண்ணலாமல்லையோ, அதனால அவரே பண்ணட்டும். அந்த இருக்கிற எஜமானன் எஜமானனே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அதுக்கு சித்தாந்தம் அந்த மாதிரி நீங்க சொல்றதே தப்பு, பூர்வபக்ஷி சொல்றதெல்லாம் ஏத்துக்கூடாது, விபரீதமான கற்பனை. என்ன எஜமானனால பண்ணப்படுறது அவரால் முடியும் முடியல அப்படிங்கிறதுனா இங்க கிடையவே கிடையாது, என்னால முடியும் அப்படின்றதுனாலே நான் பண்ண முடியுமான்னா, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும், ஒரு பிரம்மச்சாரி அல்லது ஒரு கிரகஸ்தர் இவெல்லாம் தானா தலை பண்ணி சாப்பிட தெரியும், தானா தலை பண்ணி சாப்பிட முடியும் அவங்களால, அதனால கிரகஸ்தனா இருக்கிறது தலை பண்ணி சாப்பிடுறார், தன் கிரகணிங்க பண்ணி போடுறார், தன் குழந்தைகளுக்கு பண்ணி போடுறார், யாரோ அதிதி வந்தாலும் பண்ணி போடுறார் கிரகஸ்தர், பிரம்மச்சாரி கூட அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம், நாங்கெல்லாம் அப்படிலாம் பண்றோம். ஆனா ஒரு சன்னியாசி இருக்க அவரும் கிரகஸ்தர் வந்துட்டு வந்தவர் தானே, அதனால ஆனா சன்னியாசி இருக்கார் அவரும் கிரகஸ்தரா தான் இருந்திருக்கார், அவருக்கும் தலை பண்ண தெரியுமா இல்லையோ, அவரே பண்ணிக்கிட்டுமே, அவரே பண்ணிக்க வேண்டியது, அவரே சாப்பிட வேண்டியது, உட்கார் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டா அது கிடையாது. சன்னியாசிக்கு பிக்ஷுன்னே பேரு, பிக்ஷுக்காக அவர் வந்து பிக்ஷுக்காகனே அவருக்கு பேரு, பிக்ஷுக்காகன்னு பேரு. ஏன் அப்படின்னு அவர் பிக்ஷா வாங்கினாலும் சாப்பிடணும், பிக்ஷுகானே பேரு. ஏன்னாக்கா அவன் வந்து பிக்ஷா போய் கேட்கணும், பாதி பிக்ஷாந்தேகின்னுட்டோம், அப்படி கேட்டாக்கா அவன் பிக்ஷா எடுவா, அதான் இவன் சேர்த்து சாப்பிடணும். இப்படிதான் தர்மசாஸ்திரம் சொல்றிருக்க அவனுக்கு, அவனுக்கு தான் தெளிவு பண்ண தெரியுமே, அவரை பண்ணி சாப்பிட்டோமேனு சொல்லக்கூடாது, இங்க முடியும் முடியலன்றது கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றது அதுதான் முக்கியம், சாஸ்திரம் என்ன சொல்லித்தேன்னாக்கா அவர் வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும், பிக்ஷை எடுக்கணும், பிக்ஷை கொடுப்ப அதை வாங்கி சாப்பிடணும். தெங்கனிக்கோட்டை சுவாமியோ அவன் கூப்பி யாராவது பிக்ஷைக்கு எழுந்துள்ள பண்ணினாக்கா சேர்த்துப்பார், இல்லாத போனா அது கூட மாட்டார், உபாசம் வேணும் என்ன அப்படியாவது என்ன கஷ்டம் அப்படின்ட்டு பேரும் சுவாமி அப்படின்ட்டு பேரும். ஏன்னா
எதையுமே எதிர்பார்க்காம அப்படி இருந்தே அந்த சுவாமி ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு உடம்பு முடியும், அவளுக்கு தலையை பண்ண தெரியும், அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இங்கேயும் அதனால்தான் இங்கேயும் தன்னால முடியும் முடியாதுன்றதை காட்டிடும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்றதை அனுட்டிக்கிறது தான் அவளுடைய சுரூபம். சாஸ்திரம் தான் அதுதான் முக்கியம். இப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்து, ரித்விக்குகளை கொண்டே யாக சம்பந்தமான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுத்து. ரித்விக்குகளை கொண்டுதான் பண்ணணும்னு சொல்லிடுத்து. இதுல வந்து மனசுனால தானே பண்ற, இதுல வந்து ஞான ரூபம் தானே தியானம் பண்ண முடியுமே, அது வேற, அது சக்தி தான், அது முக்கியம் இல்லை. அது ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, சுரோத பிரக்கிரிகள்லாம் சொல்லச்சே ரத்திக்குகளை தான் அழைச்சிட்டு அவளை எழுந்தோட பண்ணி அவளுக்கு சேவிச்சு பிரார்த்திச்சு அவளுக்குலாம் தீட்சை, நீங்க தான் தீட்சை பண்ணிட்டு எனக்கு பண்ணணும், அவளும் விரதங்களை அனுட்டிப்பா. அந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தை சொன்ன மாதிரி அவன் பண்ணுவா. அந்த மாதிரி இன்னைக்கும் ராஜமன்றி முதலான இடத்தெல்லாம் கோதாவரி ராஜமந்திரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு ஆந்திராவில், அங்க இருக்கிறவெல்லாம் யாகம் பண்றவா. அவெல்லாம் எங்க வந்தாலும் சரி அவன் தன்னுடைய மனுஷனோட சேர்ந்துதான் வருவா. அவன் பந்துக்கள் அவ தொட்டாதான் சாப்பிடுவா. பராணையம் வச்சுட்டு இருக்காவா, வெள்ள எங்கேயும் சாப்பிடக்கூடாதுவா, வெள்ள எங்கேயுமே சாப்பிட மாட்டா. ஆண்டவனுக்கு சதாபிஷேகம் ஞாபகம், அப்பவோ என்னவோ இவெல்லாம் வந்தா ராஜமந்திரியில கோதாவரியிலாம் நிறைய பேர் வந்திருக்கா பாராயணத்துக்கு, இப்படிலாம் கலப்பாடிகள். அவன் வந்தவன் என்ன பண்ணினான்னா, அப்பவா இல்ல திருக்குழந்தை ஆண்டு திருக்குழந்தை ஆண்டு எத்தனை வருஷத்துல நினைக்கிறேன் சதமான மகோத்சவம், அப்ப அவன் வந்த. அவன் வந்து என்ன பண்ணா, அவன் வந்து என்ன பண்ணிட்டான், வந்தாக்கா இந்த மாதிரி சாப்பிடுறது இங்க சாப்பிடுறது எங்கன்னா ஆசிரமத்துல உங்களுக்கு தனியார் ஆதரவு பண்றோம், அங்க சாப்பிடுங்கோ, அதெல்லாம் கூடாதுன்ட்டு அவ மாட்டோம், அங்கெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம்ட்டா. ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னாக்கா, நாங்கெல்லாம் வந்து வந்து பராணம் சாப்பிட மாட்டோம், யாகம் பண்ணவா, அவன்லாம் தலையை பண்ணி தான் நாங்க ஒன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்தர போய் சண்டை போட்டார். ஆ ஸ்டவ்ல சாப்பிடுவேன், கேஸ் சாப்பிட வேண்டீங்கோ, எவ்வளோ பாஸ் சாப்பிட வேண்டீங்கோ, அப்படி இருக்குச்சே வந்து அதப்படி நாங்க வைதிகமா பண்ற மாட்டேன், சுவாமி அதெல்லாம் சொன்னாதீங்க, உங்களுக்கு இஷ்டம் தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க போயிடணும் அப்படின்ட்டா. அப்பதான் அவர் என் காவேரி தீர்த்தா மட்டும் வந்தேன். என்னன்னா அவன் கத்திட்டு இருக்கா, அவனுக்கும் ஒத்துருக்கும் லௌகிக்கிறது தெரியாது பாவம் லௌகிக்கிறது. அப்புறம் நான் போய் கேட்டேன் என்ன விசேஷம், அப்புறம் நான் ஆண்டவன் போய் சொன்னோம்னா ஆண்டவன் என்ன பண்ணா காலத்தால் ஒரு 7 மணி இருக்கும், 6:30 மணி எழுந்து ஓடி விட்டார். ஆண்டவனே வந்து எங்கிட்டையும் வச்சுட்டு அந்த பெரியாசிரமத்துல ஒரு ரூம், அந்த ரூமை கொடுத்து உனக்கு ஸ்டவ் கொடுத்துருங்கோ, பாத்திரம் கொடுத்துருங்கோ, என்னென்ன கிழமை என்னென்ன சாமான் வேணுமோ கொடுத்துருங்கோ, அதை அத்தனையும் வச்சுன்னா அவ தெளிவு பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவ தெளிவு பண்ணிட்டா திருப்தியா சாப்பிட்டா, சந்தோஷமா பாராயணம் பண்ணா, கொடுத்த சம்பாவனை வேஷ்டி சால்வை எல்லாத்தையும் ஆனந்தமா வாங்கிட்டா, கடைசியா ஆண்டவனை சேர்த்து பலமந்திர ஔஷதியை வாங்கிட்டு கிளம்பி போயிட்ட. எதுக்கு சொல்லுவோம்னா இந்த மாதிரி நியமங்கள் இவெல்லாம் ரித்விக்குகளை வச்சுட்டுதான் பண்ற, அப்படிப்பட்ட நியமங்களோட சேர்ந்தவாமா. இதெல்லாம் சாஸ்திரியமான விஷயங்கள். இந்த சாஸ்திரியமான விஷயங்கள் இருக்கிறதுனால இங்க என்ன, இந்த மாதிரி அவளை கொண்டுதான் பண்ணணும். இது எனக்கு சக்தி இருக்கு சக்தி இல்லைன்றது கிடையாது, சாஸ்திரம் எப்படி சொல்றது எப்படி பண்ணணும்னு சொல்றது அதுதான் முக்கியம், அதை வச்சுட்டுதான் பண்ணணும், அதை மீறி எதுவும் பண்ணவே கூடாது. அத மாதிரி இந்த இடத்துலயும் அப்படிதான் உத்தீத உபாசனம் இருக்கு. இந்த உத்தீத உபாசனம் எதுக்கு பண்ணப்படுறது,
தடை இல்லாம அந்த கர்மா முடியணும் தேவதாதிகள். இதனால இதுக்கு என்ன பேரு? புருஷார்த்த கர்மாக்கள் பேரு. புருஷார்த்தம்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதெல்லாம் யாகத்தை ஒண்டி பூர்த்தி பண்ணி வச்சதுன்னாக்க அது கிரத்வர்த்தம்னு பேரு. கிரத்வம்னா யாகம், யாகத்தை ஒண்டி பூர்த்தி பண்ணி வைக்கும். அதுக்கு பலன்லாம் கிடையாது, பலனே கிடையாது. அந்த மாதிரி அது யாகத்தை ஒண்டி தான் பூர்த்தி பண்ணி வைக்கும், அது கிரத்வர்த்தம். ஆனால் ஒருத்தனுக்கு எனக்கு இந்த பசு வேணும், பசுனா கால்நடைகள்லாம் வேணும் அப்படின்னு ஒருத்தனுக்கான், அவன் என்ன பண்ணணுமா அப்படின்னாக்கா ஒரு பித்தளை பாத்திரம், பால் கர பசு பால் கறப்புமா இல்லையோ, ஒரு பித்தளை பாத்திரம் நீட்டா இருக்கும், ஜோத்தாள மாதிரி அழகா இருக்கும். அந்த பித்தளை பாத்திரத்துக்கு கோதோகணம்னு பேர். தோகணம்னாலே கறக்கிறது, கோதோகண பாத்திரம். அந்த பாத்திரத்துல ஜலத்தை வச்சு கோதோகணியின பசுகாமசிய பிரணயத்துன்னு வாக்கியம். அதே பலன் வேண்டாம்னாக்க சமசே நாப்பிரணயத்து, சமசோன்னு ஒரு பாத்திரம், மரப்பாத்திரம். அந்த மரப்பாத்திரத்துல ஜலத்தை வச்சு அங்கேருந்து கொண்டு போய் நம்ம வைக்கணும். இதுக்கு சமச பாத்திரம் பேரு. இது கிரத்வர்த்தம், சோமயாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும். ஆனால் கோதோகணன்ற பாத்திரம், அந்த பாத்திரம் என்ன பண்ணும்? அதுல ஜலத்தை கொண்டு வச்சோம்னாக்கா நமக்கு பசு வேணும், கால்நடைகள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் நமக்கு கொடுத்துடும். இதுக்கு பேர் புருஷார்த்தம் பேர். ஒரு பழத்தை குறிச்சு அந்த கோதோகணத்தை யார் பண்ணுவா அப்படின்னா, எஜமான எனக்கு தான் தூக்க தெரியுமே, நான் கொண்டு போய் தூக்கி வைக்கிறேன்னு கூடாது. அந்த ரித்துவர்கள் ஒருத்தர் தான் போய் அதை கொண்டு போய் வைப்பார். இதான் கிரமம். இங்கேயும் உத்தியதோபாதனை எதுக்கு இருக்கு? புருஷார்த்தம், அதாவது எனக்கு வந்து வீரியோத்திரத்தம், தடை இல்லாம இருக்கணும். தடை இல்லாம இருக்கக்கூடிய நான் கர்மாவனை அடையணும் அப்படின்னாக்கா உத்தியதோபாதனத்தை பண்ணணும். அப்படி நான் பண்ணினாக்க எனக்கு கர்மா நல்லபடியா சபலம் ஆகும். இதுதான் புருஷார்த்தம், உத்தியதோபாசனம். எப்படியானால் கோதோகண பாத்திரம் கால்நடைய கொடுக்கக்கூடிய பழத்தை உடையது, அதற்கு ஒரு ரித்துக்கு எப்படி அந்த கோதோகண பாத்திரத்துல ஜலத்தை குட்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பேரோ, அத மாதிரி இந்த உத்தியதோபாசனம் அதுவும் தடையற்ற கர்மா முடிச்சிருக்கும். அதுவும் ஒரு ரிச்சிக் உத்காத்தா அவர் தான் பண்ணி வைக்கணும். இதுவும் புருஷார்த்தம் தானே. யாகத்துல எப்படியோ அப்படிதான், இதுவும் யாக சம்பந்தமான ஒரு உபாசனம். ஒன்னே ஒண்ணு, அது என்னது? கிரியைகள் அதெல்லாம். இதுவோ ஞான ரூபம், இவ்வளவுதான் வித்தியாசம். ஞான ரூபம் அது, அது கிரியா ரூபம், உடம்பு நாள பண்ணக்கூடியது அது. இதுவோ உடம்புனால பண்ணக்கூடியது இல்லை உபாசனம், மனசுனால தியானிக்கக்கூடிய ஞான ரூபமானது, அவ்வளவுதான் பேதம். ஆனால் அதை பண்ண வேண்டியது யாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த ரித்துக்கு தான் பண்ணணும், ரித்துக்கள் தான் பண்ணணும், எஜமானன் பண்ணக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் அவருக்கு தான் விதிச்சிருக்கு, சாஸ்திரம் அவர் தான் பண்ணணும்னு சொல்றக்கு, சாஸ்திரம் அவர் தான் பண்ணணும்னு சொல்றதுனால அவரை தவிர்த்து வேற யாரும் பண்ணவே கூடாது. அதனால இது ஏன்னா அவரை வர நம்ம வரிக்கிறோம். அந்த எஜமானனை கூட்டு, எஜமான என்ன பண்ற, அந்த புரோகிதாவை கூட்டு நேர் அத்வரியவா இருக்கணும், நேர் பிரம்மாவா இருக்கணும், நேர் உத்காத்தாவா இருக்கும், நேர் பிரஸ்தோதாவா இருக்கும், நேர் பிரதிஹர்த்தாவா இருக்கும், நேர் சுப்பிரமணியரா இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அந்த ரித்துக்குகளாக வரிக்கிறார் இவா, பணத்தை கொடுத்து வரிக்கிறார். பணத்தை கொடுத்ததுனாலதான் அவளுக்கு பலன் அவளுக்கு போகாது, பலன் அவளுக்கு தட்சிணம் வாங்கிறா பாருங்க, அதுதான் அவளுக்கு பலன். ஆனால் யாகத்தை அனுட்டிக்கிறானே எஜமானன், அவனுக்கு தான் பலன். அதுல வெறும் அவள்லாம் ரித்துக்குகள், பரிக்கிரீதாள்னு பேர் அவள்லாம், பரிக்கிரயணம், அதாவது பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினவா மாதிரி, வேலைக்கார மாதிரி. வீடு கட்டுறான் மேஸ்திரி, அவனுக்கு நம்ம பணம் கொடுக்கறோம், அவன் தான் கட்டி கொடுத்துட்டு போறான், நான் தான் கட்டினேன்,
எனக்கு தான் இதுன்னு அவன் சொல்ல முடியுமாண்ணா. அதுக்கு வேண்டிய காசு கொடுத்தாச்சு, கூலியை கொடுத்துட்டோன்னு மற்ற வாங்கி நிம்மதியாக அவன் போயிடுறான். ஆனால் அந்த வீடு யாருக்கு சொந்தம்? எஜமானனுக்கு தான். எஜமானன் பணம் கொடுக்கிறான், மேஸ்திரி சித்தாள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீடு கட்டுறேன். இதை கட்டது எஜமானன் இல்லை, அவன் கட்டல, பணம் கொடுத்து வாங்கின அந்த அவார்டெல்லாம் தான் கட்டுற வேலைக்காரா தான். அதோட பலன் வீடு, அந்த வீடு அனுபவிக்கிறதுன்றது பாத்தியதை இவனுக்கு தான், எஜமானனுக்கு தான். அந்த மாதிரி தான் இங்க. அதனால ரிச்சுக்குகள் தான் இங்கே இந்த உத்தியோக உபாசனத்தை பண்ணணும். இதை என்னால முடியுமே, ஆனால் நானே பண்றேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, நான் இருக்கேன், நான் ரிச்சுக்குகளை பறிக்கிறேன் பண்ணிட்டேன். அவன் வேற தட்சிணை கொடுத்து நீ வந்து எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுட்டேன். அதனால அவாத்தான் பண்ணணும். அந்த உத்கீத உபாசனமும் அவாதம் பண்ணணும். உத்கீதம் முதலான உபாசனைகள் அவாதம் பண்ணணும். எப்படி உத்கீத கானத்தை பண்றாளோவா, அது மாதிரி உத்கீத உபாசனத்தையும் அவாதம் பண்ணணும். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இதை பிராசங்கிகமாகத்தான் வந்தது. அதனால இந்த உபாசனங்கள்லாம் இருக்கு. சில தயார உபாசனங்கள்லாம் நம்மளே தான் பண்ணணும், நம்மளே தான் பண்ணணும். தயார உபாசனம், சாண்டில்ய வித்யே இதெல்லாம் பண்ணச்ச நாமளே தான் பண்ணணும். அது மாதிரிதான் இதை பண்ணலாமேன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு, யாகத்துல அது படிக்கப்பட்டது உத்கீத உபாசனம். ஆகவே அது ரிச்சுக்குகளால் தான் பண்ணப்படணும். பலன் மாத்திரம் இவனுக்குத்தான், எஜமானனுக்குத்தான். அதுல தோஷமே இல்லை, அததான் இங்க சொல்றது. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். உத்கீதாதௌ உபாஸ்திஹி பவதிஹி ஃபலினா யஜ்வனை வாத்ர சக்யா தஸ்மாத் தத்கர்த்ருகாசௌ இதி யதின பரிக்ரீத கர்மாஸ்ரயத்வாத் ரிக்திக் சாத்யா யதான்யே குணபல விதய அனுத்யதே செய்வமேஷம் சக்யத்வம் நஹ்யுபாதி விதிபல நியதே சுவாமி பிரத்யக்ரமேனே. உத்கீதாது உபாஸ்திஹி, உத்கீத வித்யா முதலான இவ்வளவு உபாசனைகள் இருக்கு. இந்த உபாசனைகள்லாம் யாரால் அனுட்டிக்கப்படுறது? பலி, பலின்னு அர்த்தம் எஜமானன் அர்த்தம். பலத்தை உடைய எஜமானனால பண்ணப்படுகிறதா, அல்லது இந்த யஜ்வா, யஜ்வான யாகத்தை பண்றவா ரத்துக்குகள் அவளால பண்ணப்படுறதா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதனால அல்லது பலினா யஜ்வனா யாகத்தை நட்டிக்கக்கூடிய பணத்தை அனுபவிக்கக்கூடிய எஜமானன் இருக்கானே அவனால தான் பண்ண முடியும். அத்திர சக்தியா உத்கீதாத உபாஸ்தி, உத்கீதாதோ உத்கீதம் முதலானவற்றில் உபாஸ்திகி உபாசனமானது பலினா யஜ்ஜனை வாத்திர சக்யா பவதிஹி பணத்தை உடைய யாகத்தை அனுட்டிக்கிற எஜமானன் இருக்கானே அவனாலேயே பண்ண முடியும். சக்யா பண்ண முடியும்னு பவதிஹி இருக்கோ இல்லையோ, அது அதனாலேயே பண்ணட்டுமே. தஸ்மாத் அந்த காரணத்தினால, அதாவது எஜமானனால இது பண்ணப்படுறது, எஜமானனாலேயே பண்ணப்படுறது அப்படிங்கிறதுனால தத்கர்த்ருகாசௌ அசௌ இந்த உபாசனமானது தத்கர்த்ருகா எஜமான கர்த்திருக்கன் தான், எஜமான எஜமானனையே கர்த்தாவாக உடையது. இது இதுக்கு இன்னொருத்தர் பண்ண வேண்டாம், ரிச்சுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். இது எதி
இப்படி சொன்னாக்க கிடையாது, அந்த பூர்வபக்ஷம் தவறு. ஏன்? பரிக்கிரீத கர்மாசிரயத்வா, இது பரிக்கிரீதம். பரிக்கிரீதம் என்ன அர்த்தம்? தட்சிண பண்ணப்பட்டது. அதாவது இந்த உபாதனம் இருக்குது, அது அதனோட பலமோ கிரது பலமோ யாக பலமோ யாருக்கு போறது? எதமானுக்கு தான் போகும். இந்த உத்தியோக உபாதனம் பண்ணா அதனால என்ன வரும்? தடையற்ற தன்மை, தடையே இல்லாம இருக்கும், பிரதிபந்தகமே இல்லாம இருக்கும். அதுதானே, அது எதமானுக்கு தான் போகும். அந்த யாகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னாக்கா, வந்து சொர்க்கம் இவைகள் தான், அதுவும் எதமானனுக்கே போறது, அது எதமானனுக்கே போறது. அது அது பிரியந்தம் ரெண்டு பேரும் ஒத்துட்டோம். ஆனா ஏன் உத்தியதாதி கானம் ஒரு கொல்லோ, அப்ப உத்தியத கானம் பண்ணணுமே, எதமானனே பண்ணு போட்டுமே, என்னத்துக்கோசரம் உத்காதா பண்ணணும்? உத்தியத சாமா இருக்கு, அதை கானம் பண்ணணும், அதை எதமானே பண்ணு போட்டுமே, என்னத்துக்கோசரம் ஒரு உத்காத்தான் உட்காத்தி வச்சு? அவருக்கு சேர்ந்த ஒரு 10-12 பேர், என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவ அப்பா ரொம்ப சின்னவர், 48-49 வயசு தான் வருது, ஆனால் கிட்டத்தட்ட 28-30 வருஷமா இந்த மாதிரி உத்காத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க போனாலும் உத்கீத கானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவர் யாகம் பண்ணல, யாகம் பண்றவா யாரோ, ஆனால் இவரை கூட்ட உத்காத்தனம் பண்ண சொல்றார். இவர் வந்து போய் பாவம் கத்தி கத்தி சொல்லணும், நல்லா கவனம் பண்ணுவான். இவருக்கு ஒரு 20 பேர் 15 பேர் உட்காந்துருப்பா, அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு எல்லாருக்கும் ரூபா கொடுத்து நல்லா பண்ணியிருப்பா. இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடியோ 4 மாசம் முன்னாடியோ இதுல விஜயவாடால கிருஷ்ணாநதி ஓரத்துல ரொம்ப அழகா இது நடந்ததுதான், புண்டரீக யாகம், புண்டரீக யாகம்னுட்டு. அந்த யாகம் 30 நாளோ 40 நாளோ ஒன்று நடக்கும், அது அத்தனைக்கும் அங்க குடும்பத்தோடு அவர் போயிட்டார். அங்க போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தார், உத்காத்திரம் பண்ணிட்டு வந்தார். எதுக்கு இந்த எஜமானா அத்தனை பேரை கூட்டு அவளுக்கு ரூபா கொடுத்து அவளுக்கு எல்லாம் கல்பிச்சு தெளிவு பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு இது எவ்வளவு செலவு? இவரே பண்ணிட்டு போட்டுமே, ஏன் இவர் எஜமானம் பண்ணல? அதே ஒரு உத்காசா வச்சு தானே பண்ணார் ருச்சுக்கு, அது மாதிரி பண்ணிட்டு போட்டுமே, ஏன் பண்ணல? அதே மாதிரி அந்த ஜலம் எடுத்துன்னு போய் வைக்கிறது சொன்ன பாருங்க, ஒரு பித்தளை பாத்திரத்துல கோதுமை ஒண்ணு, அது கூட அத்வைவு தான் பண்றார், ஏன் எது மாதிரி பண்ணிட்டு போட்டுமே, இங்கே தூக்கி போய் வைக்க முடியாதண்ணா, ஏன் அது மாதிரி பண்ணல? இவர் தான் பணத்தை அடைவர் எஜமானன், இவரே கொண்டு போய் வைக்கட்டுமே. இவர் கொண்டு போய் வைக்காம அந்த அத்வரி, அதாவது ரித்துக்கு, ரித்துக்கே கொண்டு போய் வைக்கிறார், ஏன் அவர் கொண்டு போய் வைக்கணும்? எது மாதிரி பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவா? இல்ல இது வந்து வேதம் சொல்லிடுச்சோ, வேதம் வந்து இவாதான் இவாதான் பண்ணணும்னு சொல்லிடுச்சு, ஏன்னா பணத்தை கொடுத்து நீங்க எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரிக்கிரீதம் ஆயிட்டாலும் இல்லையாவா? அதனால அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டவ மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டா, அது மாதிரி அவ பண்றாவா? இது வசன பலம், வேத வாக்கியங்கள், சிரௌத பிரக்கியைகள், ஸ்மிருதிகள், அவையெல்லாம் அந்த மாதிரி சொல்லிடுத்து, அதனால அவ பண்றா. அதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னாக்கா, இங்க கூட அதேதான், அதேதான் இங்க, இங்கேயும் அப்படித்தான். அது எதமான திரவியத்தை வச்சுட்டு அவ வந்து ரத்திக்குகள்லாம் வந்து அவ யாகத்தான் ருட்டிக்கிறா, அதனால அவளே பண்ணிட்டு போட்டுமே, அவதான் பண்ணிட்டு போகணும், என்ன வசன பலம், வாக்கியங்கள் அந்த மாதிரி சொல்லிடுத்து. அது சொல்ற பரிக்கிரீத கர்மாசிரயத்வா, அந்த பரிக்கிரீதம் இவாள்
நாங்க வந்து உன்னை பரிகிரகணம் பண்ணிட்டோம், தட்சிணை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டோம், அதனால நீங்க தான் இந்த கர்மாவை நொட்டிக்கணும். உத்கேத கானமும் நீங்க தான் பண்ணணும். அந்த மாதிரி அந்த உத்கேத கானத்தை ஆசிரியச்சிருக்கிற உபாசனம் இருக்கும் இல்லையோ, அதுவும் அப்படித்தானே. உத்கேத கானம் அவர் பண்ற உத்காத்தா, அப்போ அந்த உத்கேத கானத்தை ஆசிரியச்சிருக்கு பாருங்க, அந்த உபாசனமும் அவரே பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அதுக்குதான் அவரை விலை கொடுத்து வாங்கியிருக்கணுமோ, அதுதான் சரி. அது அது கூட எப்படி அங்க சொல்ற, அது பரிக்கீத கர்மாசிரியத்துவம் எப்படின்னு, எதா அந்நே குணபல விதையா, குணபல விதையான என்ன அர்த்தம், இப்ப சொன்ன பாருங்க, கோதவகுணின பசுகாமசிய பிரணயேத், கோதவகுண பாத்திரம் பித்தள பாத்திரம், அதை கொண்டு பண்ணினான் ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும், அதை அத்வரியை கொண்டு போய் வைப்பார், அத்வரியும் ரிச்சுக்கு அவர் கொண்டு போய் வைப்பார். அப்படி வைக்கச்ச அதனால என்ன வருது, கால்நடையாகிற படமானது இந்த எஜமானனுக்கு வரும். இதான் குணப்படம். குணம்னாக்கா அங்கம் சேஷம், அதனுடைய பலம் என்ன, இந்த பசு ஒரு கால்நடையாக அடைகிறது, அதை சொல்லக்கூடிய விதிவாக்கியங்கள், தத்னா இந்திரிய காமஸ்டு ஜுஹியா கோதோகணின பசுகாமசிய பிரணயேத், இத மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் விதிகள். தயிரை கொண்டு ஹோமத்தை ஆசிரியச்சு, தயிரை கொண்டு ஒருத்தனுக்கு இந்திரியம் வேணும் அப்படின்னாக்கா அத்தை கொண்டு இந்திரியத்தை அடையட்டும், அப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கு. அதை கொண்டு அடையட்டுமே, இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, அதுதான் அது பரிக்கிரியது கர்மாசிரியத்துவம். குணபல விதையா, இந்த குணபலம் குணகாம விதி அப்படிங்கிறார். குணம்னா அங்கம், அங்கத்தையும் பலம், அதுக்கு என்ன பலம், அது யாகத்தை ஆசிரியச்சு பலத்தை கொடுக்கும். அது ரெண்டுத்தையும் சொல்லும், தத்னா தயிரங்கிற அங்கம், இந்திரிய காமஸ்து ஜுகியார், தத்னா இந்திரிய காமஸ்து ஜுகியார், இந்திரிய காமம் இந்திரியம், இந்திரியம் வேணுமா, நமக்கு இந்திரியங்கள்லாம் கண்ணு தெரியல, காது கேட்கல, இந்த மாதிரி நாக்கில் சுவை தெரியல, இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், தயிரை கொண்டு ஹோமத்தை பண்ணுங்கோ. அப்படி பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்திரியம் பணம் வரும். இதான் குணக்காம விதி. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அவைகள்னா ரித்விக் சாத்தியா, ரித்விக்கினால்தான் அது பண்ணப்படுறது. எப்படின்னுட்டு சரி, ஏவம் ஏஷா அணுத்தியதை, அது மாதிரிதான் இந்த உத்தியத உபாசி உபாசனம். எப்படியானால் குணபல விதிகள் குணகாம விதிகள்லாம் சொல்லப்படுகிறதோ, ரித்துக்கினாலேயே பண்ணப்படணும் அப்படின்னுட்டு விதிக்கப்படுகிறதோ, அந்த மாதிரிதான் ஏஷா உபாஸ்தி, இந்த உத்தியத உபாஸ்தி உத்தியத உபாசனம், அது கூட இந்த மாதிரி விதிக்கப்படுறது, அனுத்தியதை அனுமதிக்கப்படுகிறது. எப்படி உத்கேத கானத்தை யாகத்துல அவர் பண்ணுவேரோ, யாரு உத்காத்தா, அது மாதிரி உத்கேத உபாசனமும் அவராலேயே பண்ணப்பட வேணும். எதமானனால பண்ணக்கூ எதமானனால பண்ணப்படக்கூடாது. ஏன்னா விதி பலம் தான் முக்கியம். வேதம் ஒண்ணு சொல்லி கொடுத்துன்னா அதை மீது பண்றதுக்கு நாம யாரு, வேதம் என்ன சொல்றதோ அதை தான் பண்ணணும். அத்தை மீறி யாரும் பண்ணக்கூடாது, அதுதான் இது வந்து இங்க சொல்லப்படுறது. இல்ல இல்ல அவனுக்கு சக்தி இருக்குதே, அவனாலேயே பண்ண முடியுமே, அப்படியான யாரும் கூட அவனே பண்ணிட்டு போலானே, எதுக்கு இன்னொருத்தர் வந்து பண்ணணும். நம்ம எல்லாம் கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ற சமயத்துல சீர்வரிசை எடுத்துன்னு போய் வைக்கிறா, பொண்ணை அழைச்சின்னு போய் பிள்ளையத்துல விடணும், விரதபக்ஷணம்லாம் எடுத்துப்பா, 12 விரதபக்ஷண தட்டு எல்லாம் நல்லா சுமங்க, ஸ்திரீகள் எல்லாம் 12 சுமங்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு நல்லா இருக்கும். எல்லாராத்து கல்யாணத்துலயும் அப்படித்தான் அழகா எடுத்துன்னு போய் வைப்பா. அத்தனை ஸ்திரீகள், இதுல பொண்ணு ஒன்னுத்தையும் எடுத்துக்க மாட்டா, பொண்ணோட அம்மா என்ன எடுத்துப்பா, ஒரு சின்ன தட்டுல வெத்தலை பாக்கு
பழம், புஷ்பம், மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த குங்குமம் இதெல்லாம் வந்து இருக்கும் தட்டில். அல்லது அந்த திரட்டு பாலோ ஏதோ எடுத்துப்பா, மீதி எல்லாம் அத்தனை பேரும் எடுத்துப்பா. ஏன், இந்த பொண்ணோட அம்மா தானே எஜமானி, அவ தானே பண்ற கரகாட்டுக்கார மாதிரி வரிசையா 12 தட்டையும் தள்ள தூக்கின் போது தானே, 12 தட்டையும் தூக்கின் போது தானே தூக்கிட மாட்டேன். ஏன்னா அத்தனை பேரும் சேர்ந்தா அதை கொண்டு போய் வைக்கணும். அத்தனை பேரும் அழகா எடுத்துட்டு மங்கள கோஷத்தோட கொண்டு வந்து லட்சுமி கல்யாணம் சொல்லி கொண்டு வந்து வைக்கிறா பாருங்க, என்ன அழகா இருக்கும். நம்ம பெரியவாள்லாம் என்ன அழகா வச்சிருக்கா கிரமம். இந்த பத்ததி நான் தான் எஜமானி, நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அத்தனை பேரோட சேர்ந்து பண்ணணும், எல்லாரும் ஒன்னா கொண்டு போய் வச்சா தான் அழகா இருக்கு. இது சம்பிரதாயம். அத மாதிரி இங்க நம்ம சொல்றதோ சாஸ்திரம். அதனால எனக்கு சக்தி இருக்குன்றதுலாம் கிடையாது, சக்தி இருக்குன்றதுனாலே எல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், யாருக்கு எது நியத்தமோ அதை பண்ணணும். நமக்கு எது நியத்தம் இதை நாம பண்ணணும். நாம எதுமான இது பண்ணணும், உத்காதா அதை பண்ணணும், அத்வரியம் அதை பண்ணணும். பிரம்மா ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் பாட்டுக்கு பார்த்து உட்காந்துருப்பார். கிட்டத்தட்ட எதுமான காரியமும் பிரம்ம காரியமும் ஒண்ணுதான். ஆனால் பிரம்மா பணம் வாங்கிடுவார் தட்சிண, அதனால அவருக்கு அதோட போயிட்டு இருக்கு. ஆனா ரித்துக்குகளுக்கு அவளுக்கு வேற காரியம். அதனால அவளுடைய நீதமான காரியத்தை பண்ணணும். அதை சொல்றார் சக்கியத்துவம் நக்ஷுபாதி. இங்க உபாதி காரணம் சக்கியத்துவம், இவருக்கு சக்தி இருக்குது, இவராலேயே பண்ண முடியும் அப்படின்றது முக்கியம் இல்லை. விதிபல நியத்தே, விதிபலன், விதி விதி வாக்கியம், இவாதான் பண்ணணும். யார் பண்ணணும், இந்த ரித்துக்குகள் இருக்கா பாருங்க, அவாதான் பண்ணணும். அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு, சக நைமஷியானாம் உத்காதா பபுவ அப்படின்லாம் இருக்கு. சக ஸ்மை சக காமான் ஆகாயதி ஆகாதாவை காமானாம் பவதி ஏதேனம் வித்வான் உத்கீதம் உபாஸ்தே. உத்காதா தான் இதை நான் பண்ணணும்னு அங்க வாக்கியம் இருக்கு, சாந்தோக்கியத்திலேயே இருக்கு. சாந்தோக்கியத்திலேயே இதெல்லாம் சொல்றது, யார் உத்காதாவோ அவன் தான் கானம் பண்றான். அவன் கானம் பண்ணான்னு எஜமானனுக்கு அவனுடைய இச்சைகள், அவனுக்கு எது எது காமங்கள் ஆசைப்படுறவனோ அவைகள்லாம் கிடைக்கிறது. விதிபல நீயத்தே, அது எப்படின்னு சுவாமி பிரத்யக்ரமோத்ர, சுவாமி வேலைக்காரன் ஒரு எஜமானன், எஜமானனும் வேலைக்காரனும் எப்படி வேலைக்காரன் பண்றான், பணத்தை வாங்கிட்டு காரியம் பண்றான். எஜமானன் பணத்தை கொடுத்து வேலை வாங்குறான், அப்படி பண்ணினான்னாக்க அவனுக்கு பணம் கிடைக்கிறது சாதகனுக்கு. எஜமானனுக்கோ அவனுக்கு காரியம் முடிகிறது அவனுக்கு. சுவாமி பிரத்யக்ரமேன அல்லது சுவாமி பிரத்யக்ரமோத்ர, இங்க சுவாமி பிரத்யக்ரமம் தான். சுவாமின்றவன் பலத்தை அனுபவிக்கக்கூடிய எஜமானன், பிரத்யங்கிறவன் தட்சிணியை வாங்கிட்டு பண்ணி வைக்கிற இவன் ரித்விக்கு. அதனால ரித்விக்கு தான் இங்க பண்ணணும். உடம்புல பலம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடாது, எஜமானன் பண்ணக்கூடாது. இதான் சுவாமி அதிகரணத்தினுடைய சாரம் என்று சாய்க்கிறார். இப்ப பாருங்க, உபாஸ்தி பவதிஹி பலினா யஜ்வனை வாத்ர சக்யா தஸ்மா தத்கர்த்ருகாசௌ இதி யதின பரிக்ரீத கர்மாஸ்ரயத்வா ரித்விக் சாத்யா யதான்யே குணபலவிதயோ அனுத்யதே சைவமேஷா சக்யத்வம் நஹ்யுபாதிஹி விதிபல நியதே சுவாமி பிரத்யக்ரமோத்ர. ரெண்டு சூத்திரம் தான் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரத்தையும் சேர்ச்சுள்ளாம். சுவாமின பலசுதே இத்யாத்ரேய சுவாமினா, இங்க இந்த உத்கீத வித்யா உபாசனம்லாம் இருக்கு, இதை யாரு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எஜமானனால்தான் பண்ணப்பட வேண்டும். சுவாமி சுவாமின்னாக்கா எஜமானன், அவனால்தான் பண்ணப்பட வேண்டும்.
ஏன் அப்படின்னாக்கா பரஸ்ரே சுவாமினா, சுவாமினா எஜமானன், அவனுக்கு தான் இந்த கர்மா. இந்த இவைகள்லாம் இருக்குது, அந்த உத்கீதாதி உபாசனங்கள்லாம் அதெல்லாம் சுவாமியான எஜமானனாலேயே பண்ணப்பட வேணும், அவனையே கர்த்தாவாக உடையவைகள். ஏன்னா பலசுடே பலம் அவனுக்கு தானே, உபாசனம் பண்ணாக்க அவனுக்கு தானே பலன் வருது, பலஸ்ருதி இருக்குது அப்படின்னுட்டு. பலம் பலம் அவனுக்கு தான் இருக்கு, யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு தானே பலன். உத்காதா உபாசிச்சாக்கா அவருக்கு பலன் போயிடுமே அப்படின்னுட்டு. இது ஆத்ரேயா, ஆத்ரேயருங்கிற ஒரு மகர்ஷி, அவருடைய திருவுள்ளம் இதுவா இருக்கு. அதாவது எஜமானன், எஜமானனே பண்ண வேணும், அவனுடைய கர்மாக்கள் வேகள். ஏன் அப்படின்னு பல அவனுக்கு தான்னுட்டு உபாசனங்கள்லாம் சொல்றக்கு. அதனால எஜமானன் தான் இதை பண்ணணும்னுட்டு ஆத்ரேயர் அப்படிங்கிற மகர்ஷி திருவுள்ளப்படுற சித்தாந்தம். ஆர்த்திச்யமித்யௌடலோமிஹி தஸ்மைஹி பரிக்ரியதே. ஆர்த்திச்யம், இந்த உபாசனமானது ஆர்த்திச்யம், ரித்விக்கினுடைய செயல், ரித்விக்கு தான் பண்ணணும், அவனால தான் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னாக்கா தஸ்மை பரிக்கிரியதே, பரிக்கிரியணும், இந்த வேலையை செய் அப்படின்னுட்டு தட்சிணை கொடுத்து வாங்கிக்கிறது. வாங்கப்படுறாரு, தட்சிணை கொடுத்துடுறேன், நீ இதை முடிச்சு வச்சிடும் அப்படின்னுட்டு அவர் இது பண்றார். அதாவது ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகம் பூர்த்தியாகி அதுக்கு பழத்துக்கு யாகம் தானே காரணம், அதனால அங்கத்தோட கூடின யாகம், யாகமானது பழத்தை கொடுக்கும். இப்போ ஒருத்தனுக்கு தடையற்ற யாகத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும், இந்த உத்தியோக உபாசனத்தை பண்ணணும், அதுவும் அங்கமா போயிடுச்சு. இப்போ தடையற்ற தன்மை வேணும்னாக்கா அது அங்கமா போயிடும், புருஷார்த்தம். அதை பண்ணணும்னாக்கா அதுக்கோசரமோ பறிக்கிறது மாதிரி தட்சிணையை கொடுத்து வாங்கப்படுகிறார். நான் பணம் கொடுத்துட்டேன், நான் உண்மை வாங்கிட்டேன், இந்த காரியத்தை நீர் தான் முடிச்சு கொடுக்கணும். அதனால ஆர்த்தஸ்னேகி பறிக்கிறது, அந்த பயன், எந்த பயன், யாகம் பூர்த்தி ஆகணும், யாகம் பூர்த்தியாகி எனக்கு பலன் உண்டாகணும், எஜமானன் யாரோ அவனுக்கு பலன் உண்டாகும், அதுக்கு அங்கங்களோட கூடின யாகத்தை நீர் பண்ணி வைக்கணும், நீர் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பறிக்கிறதும் ஆயிடுறார். அதனால ஆர்த்திஜியம் ரிச்சுக்கினால பண்ணப்படக்கூடிய கர்மா இது. உபாசனங்கள் உத்காத உபாசனம், உத்கீத உபாசனம் தான், எல்லா உபாசனமும் இல்லை, எல்லா உபாசனமும் கிடையாது, அதாவது உத்கீதம் முதலான உபாசனங்கள் அப்படின்னுட்டு. இது ஔடலோமிகி, ஔடலோமி அப்படிங்கிற மகர்ஷி, அந்த மகான் வந்து அவர் இது மாதிரி திருவுள்ளப்படுறார். ஏன்னா அங்க வாக்கியம் ரித்துஜோகணிதே, ரித்துக்குகளை வர்ணம் பண்றார், ரித்விக்யோ தட்சிணாம் ததாதி, ரித்துக்குகள்லாம் இருக்காளே அவனுக்கு தட்சிணையை கொடுக்கணும் எஜமானன் அப்படின்லாம் அங்க இருக்குது. அதனால இது உடம்புனால பண்ணக்கூடியதோ, அது மாதிரி வாக்கால பண்ணப்படக்கூடியதோ, மனசனால பண்ணப்படக்கூடியதோ, எல்லாமே ரிச்சுக்குகளால தான் பண்ணப்பட வேண்டும். அதனால இதை வந்து பூர்வபக்ஷி சொல்ற மாதிரி அவருக்கு சக்தி இருக்குது, அவர் பண்ணட்டும் எஜமானனே அப்படின்லாம் கிடையாது. இங்க விதி பலம், இந்த வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி தட்சிணையை கொடுத்து அவரை வாங்கிடணும். அப்படி வாங்கினாக்கா அவர் என்ன பண்ணுவார், நமக்கு நடத்தி கொடுப்பார். அதனால விதி பலத்தினால அவர் தான் பண்றதுக்கு தானே இதை பண்ணணும். உத்கீத உபாசனத்தையும் சரி, உத்கீத கானத்தையும் சரி, எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுவார் அப்படின்றது இந்த சூத்திரத்தினுடைய திருவுள்ளம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.